வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ட்ரீம் லெவனில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ்னால மினி கிராண்ட் லீக், அதாவது பிரைவேட் கான்டெஸ்ட்டில் மினி கிராண்ட் லீக்ல ஃபஸ்ட் ரேங்க் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கம்யூனிட்டி டேப்ல ஓல்டு யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரீம் லெவனில் நேற்று பிபிஎல் மேட்ச் ஒன்று ப்ளே பண்ணியிருந்தேன். அதில் 20 டீம்ஸோட நான் களத்தில் இறங்கியிருந்தேன். அண்ட் தென் 2 கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ரெண்டு கான்டெஸ்ட் வந்து என்ன மாதிரியான கான்டெஸ்ட் அப்படின்றது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். எஸ் பிரைவேட் கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ டோட்டலாக என்னோட வின்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 631. ஸோ தட் எனக்கு லாபம் தான் கிடைச்சதே தவிர்த்து எனக்கு எந்த லாஸும் ஆகலை இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். பட் நான் அந்த ஃபஸ்ட் ரேங்க் வந்திருந்தேன் அந்த பர்டிகுலர் மினி கிராண்ட் லீக்ல, பிரைவேட் கான்டெஸ்ட் கிராண்ட் லீக்ல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நிறைய மடங்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ உள்ள போய் பார்த்தலாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் அதை மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரெண்டு கான்டெஸ்ட் ப்ளே பண்ணியிருந்தேன்னு சொன்னேன். ஸோ தட் அந்த ரெண்டு கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒன்று வந்து 6 ரூபீஸ் கான்டெஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபீஸ் கான்டெஸ்ட் நினைக்கிறேன். எஸ் ஸோ 5 ரூபீஸ் கான்டெஸ்ட். ஸோ தட் ரெண்டு கான்டெஸ்ட்லையுமே வந்து நான் வின்னிங்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பல மடங்கு லாபம் கிடைச்சிருக்கும். பட் ஒரு கான்டெஸ்ட்ல தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணேன். அந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட மணி வந்து எடுத்துட்டேன். விச் மீன்ஸ் நான் வந்து 100 ரூபீஸ் தான் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்ல போட்டேன். ஆனால் வின்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6-3-1. ஸோ தட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5-3-1 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராஃபிட். ஸோ தட் 5 மடங்கு இருந்தாலுமே எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. பட் இன்னும் வந்து அதிகமான மடங்கு எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி லெஸ் பர்சன்டேஜ் வின்னிங் இருக்கிற, விச் மீன்ஸ் 1%, 2%, 3% வின்னிங் இருக்கிற ஒரு கான்டெஸ்ட் பிரைவேட் கான்டெஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவேன். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40-50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணுவேன். அண்ட் தென் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி 2000 இருக்கிற மாதிரி பார்ப்பேன். ஸோ தட் 1000 இருக்கிற மாதிரி பார்ப்பேன். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா 2000 ஸ்பாட்ஸ் ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரைவேட் கான்டெஸ்ட்டாக நான் சூஸ் பண்ணுவேன். எதுக்கு நான் லெஸ் ஸ்பாட்ஸ் இருக்கிற கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வின்னிங் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஸ் ஸ்பாட்ஸ் இருக்கிற கான்டெஸ்ட்டாக தேடி நான் ஜாயின் பண்ணுறேன். எஸ் ஸோ தட் ஃபஸ்ட்டு வின்னிங் கான்டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ தட் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் 575 தான் வந்து ஸ்பாட்ஸ். ஸோ தட் கண்டிப்பாக லெஸ் ஸ்பாட்ஸ் இருக்கிற கான்டெஸ்ட்டில் வந்து என்னோட டீம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு 3 ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீமே வந்து வந்துருச்சு. ஸோ தட் டீம் 11 வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்ட அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துருச்சு. போட்ட அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டீம், அதாவது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த டீமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துருச்சு. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வின்னிங் கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல லாபம், லைக் 5 மடங்கு லாபம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 100 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 500+ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடைச்சது. ஸோ தட் இன்னொரு கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட், இது வந்து மினி கிராண்ட் லீக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ரூபீஸ் கான்டெஸ்ட், 1% தான் வந்து வின்னிங். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ தட் என்னோட டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ தட் 16th ஓவர் வரையும் நம்மளோட டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்ல தான் இருந்தது. ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வின் பண்ணிடுவோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 8000 வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ தட் இந்த பர்டிகுலர் பிளேயர் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் ஏறி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டவுன் ஆயிடுச்சு. என்னோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து செகண்ட் ரேங்க் வந்துருச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து என்னோட டீமில் இல்லாத பட்சத்தில் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் தென் அந்த பர்டிகுலர் சமயத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும் மேட்ச் எண்டில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்னு உள்ள போய் பார்த்துலாம். ஸோ தட் ஒரு டீம் மட்டும் கிடையாது, என்னோட 3 டீம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது. 2nd rank, 3rd rank, 4th rank அப்படின்ற மாதிரி. ஸோ தட் ஃபஸ்ட் ரேங்க் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 842. ஸோ தட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6.5 தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ தட் இந்த பர்டிகுலர் 6.5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ரேங்க் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் 8741 வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வின் பண்ணுறது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருப்பேன், 20K வந்து வின் பண்ண வேண்டியது கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா தோத்துட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சும் அதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி, 6.5 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஃபஸ்ட் ரேங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பட் இந்த 20K வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு 12 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ என் டே டு டே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் ரேங்க்குக்கும் செகண்ட் ரேங்க்குக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது. எஸ் ஸோ தட் நான் கரெக்டான பாத்தில் தான் வந்து போயிட்டுருக்கேன். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து நான் டீமை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எப்படி அடுத்த டைம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம் அப்படின்ற படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்மளோட சேனலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையன்றதையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையன்றதையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து பிரைவேட் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறேன், எல்லாருமே வந்து பிரைவேட் கான்டெஸ்ட்டோட லிங்க் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் பிரைவேட் கான்டெஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது, பிரைவேட் கான்டெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, குரூப்பில் குரூப் லிங்கை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம் நம்மளோட சேனலில். அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் மோஸ்ட்லி அந்த வீடியோக்கான லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா
அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். எஸ், ஸோ சார் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் காய்ஸ், பாய்.